வயது 20 வாழ்க்கையை ரசிக்கவும் ருசிக்கவும் நினைக்கும் பருவம் அது. அதோனிராம் ஜட்சன் வாழ்வை அனுபவிக்க புறப்பட்டார். இரவு நேரம் சத்திரம் ஒன்றில் இடம் கேட்க காலியாயிருந்த ஒரே ஒரு அறை கிடைத்தது. நிம்மதியாய் தூங்க நினைத்தவரின் நிம்மதியை பக்கத்து அறையிலிருந்த நோயாளி கலைத்து போட்டான். ஏனென்றால் நோயாளியின் மரண ஓலங்கள் இவருக்கு தூக்கம் வரவிடாமல் தடுத்தது. மறுநாள் காலையிலே ஒரு துக்கச் செய்தியை அதோனிராம் கேட்டான். என்னவென்றால், பக்கத்து அறையிலிருந்த நோயாளி மரித்துவிட்டான். அந்த நோயாளியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்று மிகுந்த ஆவல் கொண்டு அருகில் சென்று பார்த்தபோது அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்னவென்றால், மரித்த நபர் அதோனிராமின் உயிர் நண்பன். அதோனிராமின் நண்பனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்பொழுது அவன் வாழ்க்கை முடிந்தது என்பதை நினைத்து மிகவும் அழுது கண்ணீர் விட்டார் அதோனிராம் ஜட்சன். பின்பு 1808 ஜட்சன் தன்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார். மேரி ஹசில்டைன் என்பவரை மணந்து கொண்டார். இருவருமாக சேர்ந்து இறைப்பணி செய்ய இந்தியா வந்தனர். அக்காலம் இந்தியாவின் இருண்ட காலம் என்று சொல்லலாம். ஆனால் இந்தியாவிலோ ஒளியை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. எனவே ஜட்சன் பர்மா நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தார். அங்கு சென்று பர்மிய மொழியை கற்றுக்கொண்டார். பர்மாவில் நடைபெற்ற கொடுங்கோல் ஆட்சியால் 2 காலம் கடுங்காவல் தண்டனை பெற்றார் ஜட்சன். ஆனால் மீண்டும் விடுதலை அடைந்து பர்மிய மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து பர்மா மக்களின் வாழ்வில் ஒளியேற்றினார். தன் குழந்தைகளையும் மனைவியையும் மண்ணில் விதைத்த ஜட்சன் ஒரு முறை கடல் யாத்திரையின் போது மரித்து போனார். கடலிலேயே அடக்கம் பண்ணப்பட்டாராம். ஜட்சன் ஏற்றிய தீபம் இன்றும் பர்மாவில் சுடர்விட்டு பிரகாசிக்கின்றது. என் அன்பு நண்பரே, நற்செய்தியை அறிவிப்பதில் உங்கள் நாட்டம் என்ன? நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? என் அன்புள்ள ஆண்டவரே, அதோனிராம் ஜட்சனைப் போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையை உமது ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். பயன்படுத்தும். ஆமேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள புகழ் இயேசுவுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.